फ्रेंड्स நீங்க பாத்துக்கிட்டிருக்கிறது தமிழ் கிரியேஷன்ஸ் சேனல் இந்த சேனலுக்கு இதா ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் வந்து கிளேல மாடலிங் கிளே ஏர் ட்ரை கிளேல சிவனோட செலை எப்படி பண்றது அப்படினு காட்டுறேன் இதான் இந்த சிவன் பண்றதா அப்படிங்க கேக்காதீங்க இந்த கிளே வச்சு நான் பண்ணி காட்றேன் இதிப்போ நம்ம சிவன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து எங்க வீட்டுக்கு நானே சும்மா பண்ணது நான் வந்து சிவன் பண்றதுக்கு இதுல இருந்து இந்த கிளே எடுத்துக்கேன் இந்த கிளே வச்சு இப்ப நம்ம எப்படி சிவன் பண்ணலாம் பார்க்கலாம் நான் வந்து சிவலிங்கம் அது சாரி தப்பா சொல்லிட்டேன் சிவலிங்கம் சாமி நான் வந்து ஆர்ட்ரை கிளே பண்றதுக்கு முன்னாடி ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா தண்ணி வந்து லைட்டா உங்க ஃபிங்கர்ஸ்ல தொட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறமா மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வந்து மாடலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்மூத் பண்ணிப்பேன் ஏன்னா அப்பதான் மாடலிங் ஸ்மூத்தா வரும் நீங்களும் இதே மாதிரி பண்ணனும்னா பண்ணிக்கலாம் இல்ல மாடலிங் பண்ணிட்டு ஸ்மூத் பண்ணிக்கலாம் ஆனா என்ன மாடலிங் பண்ணிட்டு ஸ்மூத் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும் பண்றதுக்கும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அவ்வளவுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்மூத் பண்ணிட்டேன் இப்போ நான் இத வந்து ரொட்டேட் பண்ணி முடிச்சிட்டேன் स्टार्टिंग बाटम लाइटा थंब फिंगर वे प्स पड़े इतमी साफ पड़े मेरी नहीं पड़को टापे वो लाइटा कर्वड मारों बाटम वो फ्लाटा अम्ला वे स्टिक पड़ी मुझे ईसिया इतमी पड़क स्मूत सर्फेस कवलवा ना तुर वाटर टच पड़ी स्मूत पड़ी स्मूत पड़ी मुड़क एपड़ काटे मतम स्मूत पड़ी मुड़चे अदक इप्डा रोल पड़ी के रोल पड़क इप्डी शिवलिंग बाटम अतो अब अल वड़ वर् कर्वड मारे वनिया अगर ना वो कुछ क्ले அதுக்கப்புறமா ஸ்மூத் ஆகணும் அப்படிங்கறதுக்காக லைட்டா கையில தண்ணி தட்டுக்கறேன் அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வர போறேன் ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா ஸ்மூத் பண்ணிக்கிறேன் स्मूत पड़ी मुड़े वो इंब फ्लैट सर्फेसा मतलब की वो नल मेल वो तम फिंगर वे प्स्टे को कुछ तिक्न रोम तिक्लाम माती और लीफ शेपरण को अब प्स्टे प्स्
இந்தமாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃப் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா இந்த எட்ஜஸ்லாம் தம் ஃபிங்கர் வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போங்க. நீங்கள் கரெக்டாக முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். இதில் தம் ஃபிங்கர் லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தம் ஃபிங்கரை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் கீழே இறங்கி போகணும்ல அதுக்கு தான். அதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டு வளைச்சிக்கோங்க. நல்லா வளைச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நான் வந்து இடையில இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே அமுங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் வந்து ப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தண்ணி வடிகிற மாதிரிலாம் வேண்டாம், சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ப்ரெஷ் பண்ண தேவையில்ல. நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து சிவலிங்கத்தோட இது பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அதை இதில் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி வடிகிறதுக்காக பண்ணதையும் லைட்டாக ஸ்மூத் பண்ணிக்கலாம். நான் பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் எல்லாமே ஸ்மூத் பண்ணிப்பேன். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கும் ஷைனிங்காக இருக்கும். நான் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து நான் வந்து கொண்டு வந்துட்டேன். எனக்கு இவ்வளோ தான் அப்படின்னு தோணிடுச்சு. இதுக்கப்புறமா சிவலிங்கத்தோட டாப் வந்து நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை இப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது, ஃபிக்ஸ் பண்ணால் அதோடய ஷேப் மாறிடும். அதனால் இதுக்கு நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நம்ம கிளேலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா தின்னாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணாலும் அதோடய சைஸ்க்கு இருக்கிற மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி உங்கள் கையில் தொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ரொட்டேட் பண்ணி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு அந்த ரொட்டேட் பண்ணதில் வந்து லைட்டாக நம்மளோட ஃபிங்கர் ஏதாவது ஒரு ஃபிங்கரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்மளுக்கு டாப்பும் பாட்டமும் கரெக்டாக செட்டாக இருக்கும். இந்த மியூசிக் வந்து சும்மா தான் வந்தது, நாங்கள் தான் மொபைலில் போட்டு வச்சோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறமா இதோட பாட்டம் ரெடி பண்ணிக்கலாம். சிவலிங்க சாமியோட பாட்டம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கிளே எடுத்துக்கிட்டேன், அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். ரொட்டேட் பண்ணிட்டு தம் ஃபிங்கரை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்கொயருக்கு கொண்டு வர பாருங்கள். இல்லை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் சர்ஃபேஸ் கொண்டு வரதுக்காக ரெண்டு ஃபிங்கரில் தண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கைக்கில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிட்டு ரெண்டு தம் ஃபிங்கரையும் டாப்பில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அப்புறமா நம்மளோட பாட்டமில் சிவலிங்க சாமியோட பாட்டத்தில் வச்சு லைட்டாக ஏதாவது ஒரு ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ना वो करेक्टा तम फिंगर वे प्श पड़े अद नम्बर शिवलिंग सामी वो करेक्टा निकन तम फिंगर वे लेटा प्श पड़को सैडल प्श पड़को अदको निका नम निके करेक्टा इप्ली लाइटा जस्ट और प्रेस पड़ी को ना वो शिवलिंग सामी वो ना करेक्टा वे फिक्सूँ पड़िटे इतना शिवलिंग सामी की